மகரம், மகரம், அகரம் பார்த்தீங்களா, சுயநலம், அறிவு, பொறுமை எல்லாத்துக்கும் இருக்கிறீங்க. அப்போ சூரியன் உங்கள் வீட்டுக்கு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சூரியன் உங்கள் வீட்டுக்கு நாலு உச்சம் பெற்றால் உங்கள் ராசிக்கு சூப்பருங்க. என்ன சாமி, சனி வீடு தானே, பகையான வீடு தானே, அப்படிலாம் இல்லை. அந்த பாவக தன்மையை மாற்றக்கூடாது. ஒரு நவகிரகங்கள் அந்த கோளுடைய பாவக தன்மையை மாற்றக்கூடாது. உச்சம் பெற்றிருக்காரு அவர், உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லை, நல்ல சாரத்தில் அவர் இருக்கார், கிருத்திய சாரத்தில் அவர் இருக்கார், சுயசாரத்தில் அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சூரியனால் இறக்கக்கூடிய அவயோகம் கொஞ்சம் அதிகம். அந்த அவயோகம்தான் அதிகம் ஒழிய யோக பலன் கொஞ்சம் குறைவு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் திசா புத்தியை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் திசை, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு, சந்திரன் எங்கே இருக்காரு, செவ்வாய் எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு, இதெல்லாம் பார்த்துங்க. ஒரு உங்கள் ராசிலே குரு இருக்காரு பாருங்களே. வியாழன் வந்து மகர ராசிக்கு வந்து குரு வந்து உங்கள் ராசிலே இருக்காருன்னா நீச்சம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது நீச்சப்பங்க ராஜ யோகம்தான். ஏன்னா மூணு பேருடைய நட்சத்திர அதிபதியும் அவருக்கு நட்பு கிரகம். உத்தராடம் சூரியன், திருவோணம் சந்திரன், அவிட்டம் செவ்வாய். அப்போ இதில் நீச்சம்னு சொல்கிறதுக்கு அந்த பாவகத்தன்மைக்காக நம்ம நீச்சம்னு சொல்லணுமே தவிர வேறு எதுக்கும் சொல்ல வேண்டியது இல்லை. எதுக்கு சொல்லணும், மிதுன லக்கணமாக இருந்தால், மிதுன லக்கணமாக இருந்தால் மிக மிக மோசம் பார்த்தீங்களா, அது அவயோகம். மிதுன லக்கணமாக இருந்தால் மிதுன லக்கணத்துக்கு அஞ்சல, மிதுன லக்கணத்துக்கு அஞ்சல் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அஞ்சல் சூரியன் நீச்சம், அந்த நீச்சம் பெற்றவன், அந்த நீச்சம் பெற்றவன் அஞ்சல் சூரியன் இருக்காரு. உங்கள் ராசி வந்து உத்தராட நட்சத்திரம், உங்கள் ராசி உத்தர மகர ராசி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ மகர ராசிக்கு உத்தராட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம், ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடம், உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடம். அப்போ எட்டாம் இடத்துக்குரிய அட்டமாதிபதி சாரம் பெற்றவன் நீச்சம். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எதில் கவனமாக இருக்கணும், பொலிட்டிக்கலில். இப்போ தானுங்க போனா ரத்தத்தோட வந்துடுறீங்க, அதுதான் இப்போ தான் போயிட்டு வந்தார், காரில் அடிபட்டு வந்திருக்காரு சொல்கிறோம்ல, பேப்பர்லாம் பத்திரிக்கையில் நம்ம பார்க்குறோம்ல. ஓட விரட்டி வெட்டப்படுகிறார் பார்த்தீங்களா. அப்போ என்ன, அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அர்த்தாஷ்டம சனியோ, அஷ்டமத்து சனியோ, ஏழரை சனியோ, ஜென்மச்சனியோ முதல் சுற்று வந்தால் மிக கவனமாக இருக்கும். பேசக்கூடாது. இந்த உலகத்தில் முதல் மொழி மௌனம். இந்த உலகத்தில் முதன்மையான மொழி எது, முதலான மொழி மௌனம்தான். அப்போ தான் வாழ்க்கையே ஜெயிக்க முடியும், தனது ட்ரெடிஷனல் உள்ள தன் குழந்தைகளை காப்பாற்ற முடியும், தன் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆக கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு இதை விட விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. என்ன தசாபித்துங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கன கவனமாக செய்யுங்க.